நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதவை பெண்ணை வந்து இரண்டு பேர் சேர்ந்து அதுவும் கோயிலில் வைத்து வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள வந்து இப்போ பார்த்திங்கன்னா போலீஸார் அவர்கள் கைது செய்கிறதுக்கு தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய நாகத்தோப்பு அப்படின்ற இடத்துல தான் வசிச்சுட்டு வராங்க இந்த விதவை பெண். இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் இறந்து போனதுனால கூலி வேலை பார்த்து தன்னுடைய வேலையை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க வந்து அந்த கோயிலறைய வந்துட்டு இருக்கும்போது அருள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தனியாக அதுவும் கோயிலுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்த எல்லோருமே வந்து சத்தம் கேட்டு ஓடி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு அவங்க இரண்டு பேரையும் அடித்து விரட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் இன்னமுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சமூகத்தில் எப்படி வந்து பெண்கள் வந்து தைரியமாக செயல்பட முடியும், இன்னமும் வந்து இந்த மாதிரியான காம கொடூரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தண்டனைகள் கொடுத்தாலும் எத்தனை சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் வந்து மாறவே முடியாத இந்த அரக்கர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது மட்டும்தான் உண்மை. எதற்காக இவங்க இப்படி செய்கிறாங்க, தங்கள் வீட்லேயும் அம்மா அக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழுந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள் இதை பற்றி என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு திருப்பி உயிரோடையே விடுக்கிறது தண்டனை கொடுக்கும்போதே அடுத்தவங்க வந்து செய்கிறதுக்கு பயப்படணும் அப்படின்றத மட்டும்தான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் தைரியமாக பெண்கள் செயல்படாத நிலைமை இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லோருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அப்படி என்ன தான் தவறு செஞ்சாங்க, எதற்காக இவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாகும் சமூக வலைத்தளங்களில் கேள்விகளை எழுப்பி இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புலையும் வந்து எல்லோருமே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.